ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து போலாரைஸ் ஃபில்டர். லாஸ்ட் வீடியோவில் நம்ம வந்து ND ஃபில்டர் பற்றி பார்த்துருப்போம், அதோடய யூசேஜ் என்னென்னு பார்த்துருப்போம். ஸோ இந்த வீடியோவில் நம்ம வந்து போலாரைஸ் ஃபில்டரோட யூசேஜ் என்னன்றதை பார்க்கலாம். நம்ம ஃபில்டர் இந்த மாதிரி தான் இருக்கும், இப்படி தான் இருக்கும் போலாரைஸ் ஃபில்டர். இதுவும் நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, உங்கள் லென்ஸில் ஃபிட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் ரொட்டேட் பண்ணலாம், இந்த மாதிரி உங்களால் ரொட்டேட் பண்ண முடியாது. ஸோ இது எதுக்கு இந்த யூசேஜ் அப்படின்னா, ஒன்ஸ் நீங்கள் வந்து கம்போசிஷன் செட் பண்ணதுக்கப்புறம் மாட்டி, நீங்கள் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லொக்கேஷனை நீங்கள் ஷூட் பண்ணுறீங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் கரெக்டாக செட் பண்ணிட்டீங்க, பட் உங்களோட ஸ்கையோட பேக்ரவுண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரைட்டாக இருக்கும். ஸோ அந்த ஸ்கையோட பேக்ரவுண்டு வந்து எப்படி ப்ளூயிஷ் ஸ்கையாக கொண்டு வரணும், இல்லை சன்ரைஸ் டைமில், சாரி சன்ரைஸ் ஒரு சன்செட் டைமில் ஆரஞ்சு ஸ்கை வந்து உங்களுக்கு வேணும் அப்படிங்கிற மாதிரி நீங்கள் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா, நீங்கள் இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் இந்த ஃபில்டரை யூஸ் பண்ணிவிட்டு அங்கே முன்னாடி இருக்கிற அந்த ரொட்டேட் பண்ண வேண்டிய அந்த இதை ரொட்டேட் பண்ணிங்கன்னா, நீங்கள் பார்க்கலாம் எவ்வளோ ரொட்டேஷன் பண்ண பண்ண உங்களோட ஸ்கை கலர் மாறிக்கிட்டே இருக்கும். அந்த ஸ்கை கலர் உங்களுக்கு எந்த டோன் வேணுமோ அந்த டோன் வரைக்கும் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து அதுக்கப்புறம் வந்து ஷார்ட் எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ அதுதான் மெயின் அட்வான்டேஜ். இது இந்த போலாரைஸ் ஃபில்டர் வந்து என்ன மாதிரி லொக்கேஷனில் ஒர்க் ஆகும் அப்படின்னா, நீங்கள் டூவர்ட்ஸ் சன்னை பார்த்து எடுத்தீங்கன்னா இது ஒர்க் ஆகாது. சன் இந்த சைடு ரைஸ் ஆகுதுன்னா அதுக்கு பின்னாடி சைடு ஆப்போசிட் சைடு எடுத்தீங்கனாலும் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. எப்படி எடுக்கணும் அப்படின்னா, இப்போ சன் வந்து இந்த சைடு ரைஸ் ஆகுது அப்படின்னா, ஒன்று நீங்கள் இந்த சைடு எடுக்கணும், இல்லாட்டினா இந்த சைடு எடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஆங்கிளில் நீங்கள் எடுத்தீங்கன்னா தான் இந்த போலாரைஸ் ஃபில்டர் ஒர்க் ஆகும். இன்னொரு அட்வான்டேஜ் என்னென்னா, நீங்கள் வாட்டரில் எடுக்க போகிறீங்க, வாட்டர் எடுக்கும்போது அந்த வாட்டரில் ஏதாச்சும் சம் லீஃப் எது இருக்குது, அந்த லீஃப்லேருந்து ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்னா, இந்த போலாரைஸ் ஃபில்டர் யூஸ் பண்ணிங்கன்னா அந்த ரிஃப்ளெக்ஷன் இருக்காது. முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த ஃபில்டர் வந்து கலர் எதுவும் ப்ரொடியூஸ் பண்ணாது, இதுவும் ஒரு ஸ்டாப் லைட்டு தான் ஸ்டாப் பண்ணும். ஸோ உள்ளே வர லைட்டை பிரைட்டாக இருக்கிற இடத்த வந்து கொஞ்சம் ஸ்லைட் கம்மி பண்ணி கொடுக்கும் அவ்வளோதான். ஸோ அதுதான், நீங்கள் வந்து ப்ளூ ஸ்கையை பாயிண்ட் பண்ணிவிட்டு எனக்கு ஆரஞ்சு ஸ்கை வேணும் இந்த ஃபில்டர் போட்டுனா அது மாதிரி பண்ண முடியாது. நீங்கள் அங்கே என்ன ஸ்கை இருக்குது, நீங்கள் பார்க்குறீங்க ப்ளூ ஸ்கை பார்க்குறீங்க, பட் நான் கேமராவில் எடுக்கும்போது அது வந்து ரொம்ப பிரைட் ஆகிடுது, அதை நான் ப்ளூ ஸ்கைக்கு கொண்டு வரணும் என்னோடய இந்த கம்போசிஷனில் அப்படின்னா, இந்த ஃபில்டரை போட்டு நீங்கள் டர்ன் பண்ணி நீங்கள் அந்த எதிர்பார்க்குற கம்போசிஷன்லேருந்து நீங்கள் எடுத்துக்கலாம். நீங்கள் நான் ஃபில்டர் மாட்டிட்டேன், இதான் ஃபில்டர். ஸோ இந்த ரொட்டேட் பண்ணுற இதை நம்ம ரொட்டேட் பண்ணோம்னா, நமக்கு ஏற்ற மாதிரி ஸ்கை என்ன கலரில் வேணுமோ அந்த மாதிரி செட் பண்ணிவிட்டு நம்ம வந்து எடுத்துக்கலாம் ஷார்ட். ஓகே, இப்போ பாருங்கள், இந்த ஷார்ட் தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன். ஸோ மற்ற எல்லா அந்த டவர் எனக்கு நல்லா கிளியராக இருக்குது, அதுக்கப்புறம் பட் பேக்ரவுண்ட் ஸ்கை மட்டும் எனக்கு சரி அந்த லெவலுக்கு நான் எதிர்பார்த்த ப்ளூயிஷ் கிடைக்கல. ஸோ நான் என்ன பண்ண போகிறேன், இங்கே ரொட்டேட் பண்ணுறேன்னா, இப்போ நான் ரொட்டேட் பண்ண போகிறேன் அதெல்லாம், அங்கே பாருங்க கலர் மாறுற தெரியுதா, ஸ்கை கலர் மாறும். இப்போ பாருங்கள் ஸ்கை கலர் போகுது, ஸ்கை கலர் கரெக்டாக உங்களுக்கு ப்ளூயிஷ் கலர் கிடைக்கிது. ஸோ இதுதான் இப்போ இந்த ஷார்ட் நம்ம வந்து இப்படி பிளான் பண்ணபடி எடுத்தோம் அப்படின்னா, இப்போ பாருங்கள் அந்த ஷார்ட் வந்து ப்ளூ பேக்ரவுண்ட்ஸ் கலர் வந்து ப்ளூ கலர். போலாரைஸ் ஃபில்டர் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக அது பிடிக்கும். நான் யூஸ் பண்ணுற ஃபில்டர்ஸோட ப்ராண்ட் நேம்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கேன், ஸோ அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. இதை தவிர வேறு ஏதாச்சும் நல்ல டெக்னிக்ஸ் இருந்தாலும் எனக்கு ஷேர் பண்ணுங்கள், நானும் கற்றுக்குறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த சப்போர்ட்டு தான் வந்து எனக்கு நெக்ஸ்ட் வீடியோ போடணும் அப்படின்னு சொல்லி ஒரு ஆர்வத்தை உருவாக்கும். தேங்க்யூ.